ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாகை வந்து நம்ம பார்க்க போகிறோம். எனக்கு வந்து நார்மலாகவே வந்து ஃபுட் ரிவ்யூஸ் அந்த மாதிரி விஷயம் பண்ணணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அந்த மாதிரி விஷயம் பண்ணுறதை விட ஒரு ஹிஸ்ட்ரியை பற்றி பேசணும், ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்பவே அதிகமாக இருக்கும். அப்படி எங்கள் ஊர் பக்கத்தில், அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள பல இடங்கள் வந்து இன்னுமே வெளியே தெரியாமல் மக்களுக்கு வந்து இன்னும் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப அந்த இடத்த பற்றி ஒரு ஆராய்ச்சி பண்ணாமல் நிறைய இடங்கள் வந்து இருந்துட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு இடத்த பற்றி தான் நம்ம இன்றைக்கி விலாகில் பார்க்க போகிறோம். வாங்க என்னங்கிறத பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்ன இடம் அப்படிங்கிறது இப்போ உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்கிறேன். என்ன இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்தில் அரியங்குப்பம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு உள்ளே வந்தோன்னா அரிக்கன்மேடு அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குது. இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே ஒரு பழமையான இடம். ஆனால் வந்து இதில் இதுக்குன்னு ஒரு இருக்கிற எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா கொஞ்சம்தான் இருக்குது இப்போ இந்த காலத்துக்கு. அது என்ன எந்த மாதிரி இடம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, அரிக்கன்மேடு அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து ரொம்பவே ஒரு 2000 ஆண்டு பழமையான இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி. அந்த இடம் இது தான் கிட்டத்தட்ட வந்து இது கிமு 23லேருந்து கிபி 14 வரைக்கும் வந்து ரோமன் அரசர்களால் வந்து பாதுகாப்பட்ட இடம். வாணிபம் செய்யறதுக்காக அவங்க ரோமானிய அரசர்கள் வந்து யூஸ் பண்ண இடம். இந்த இடம் வந்து ரொம்பவே ஒரு பிஸியான சிட்டியாக இருந்திருக்கணும் கண்டிப்பாக. இது வந்து கிட்டத்தட்ட அந்த சோழர்கள் காலம், ஆரம்ப கால சோழர்கள் இருந்த காலம் இது. அந்த கிமு 23லேருந்து கிபி 14 அப்படி பார்த்தோன்னா, இந்த காலத்தில் வந்து இது வந்து ஒரு மீனவ கிராமமாகவும், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு சில வாணிபம் பொருட்கள்லாம் வாணிபம் பண்ணுறதுக்காகவும் இந்த இடம் இருந்திருக்குது. பொதுவாக நம்ம பார்த்தோன்னா இந்த கடற்கரை ஓரத்தில் வந்து நம்ம நாகரிகம் இருக்குது அப்படின்னா, அந்த இடத்துல வாணிபம் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துலேயே வந்து எப்போவுமே வாணிபம் பண்ண மாட்டாங்க. எந்த ஒரு இடத்த நம்ம பார்த்தாலுமே கடற்கரையிலேருந்து கொஞ்சம் அந்த 6 ஜாயின் ஆகிற இடத்த கண்டுபிடிச்சி அந்த இடத்துல அந்த கடற்கரையிலேருந்து உள்ளே கொஞ்சம் தூரம் ஆற்றுக்குள்ளே வந்து அந்த கரையில் தான் வந்து நம்ம வாணிபம் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு யூஸ் பண்ணப்பட்ட ஒரு இடம் தான் ஒரு காலத்தில் ரொம்பவே கண்டிப்பாக ஒரு பிஸியான சிட்டியாக இருந்திருக்கணும். இப்போதைக்கு பார்த்தோன்னா எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொஞ்சம் தான் நம்மளுக்கு இருக்குது இடிஞ்சு போய். இதை பார்த்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் வே மாதிரி இருக்க இடம். இந்த என்ட்ரன்ஸ்குள்ள போனோம்னா அந்த இடம். இது என்னங்கிறத ஃபுல்லாக உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம். ரொம்ப இடிஞ்சு போய் நிறையா எவ்வளோ ரொம்ப அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு இதில் வந்து எதுவுமே இல்லை. ரொம்பவே ஒரு இடிஞ்சு ரொம்ப கம்மியான அளவில் தான் இந்த இடம் நம்மளுக்கு இப்போ வந்து இருந்துகிட்ருக்குது. இது வந்து ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல ரொம்ப வந்து பண்ணலை, ஆராய்ச்சி பண்ணலை அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ண வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இவங்க அகஸ்டஸ் இருக்காங்கள்ல ரோமானிய அரசர், அவங்களோட இப்போ நம்ம ஆகஸ்ட் மந்த்து சொல்கிறோம்ல, அந்த மந்த்ஸ் எல்லாமே கூட நம்ம ஒரு ஒரு அரசரோட பேரில் வச்சது தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பார்க்குறப்போ அந்த அகஸ்டஸ், இந்த ஆகஸ்ட் மந்த் அப்படிங்கிற ஒரு மந்த் நேம் வந்த அரசர் அவர். அந்த அரசர் வந்து அவர் காலத்தில் இந்தியாவுக்கும் அவங்க நாட்டுக்கும் வாணிபம் பண்ண இடம் இது. எவ்வளோ பெரிய இடமா இருந்திருக்கணும், கண்டிப்பாக வந்து இங்கே வந்து மக்கள் நாகரிகம் ஆகட்டும், இல்லைனா வந்து நிறைய பொருட்கள் சேமித்து வைக்கிற இடமாகட்டும், நிறையா வந்து கண்டிப்பாக இருந்துட்டு கப்பல்கள் வந்து நிற்கிறதுக்கு. இது வந்து பார்த்தோன்னா இந்த பக்கம் வந்து போனோன்னா ஆறு ஜாயின் ஆகும் இந்த இடத்துக்கிட்ட. இதுலேருந்து வந்து இங்கே அப்படியே இங்கேருந்து இப்படி வந்து ஆற்றுல வந்து இங்கே ஜாயின் ஆகும். அப்படியே இதுக்கு பேக் சைட் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தோன்னா வந்து கடல், பே ஆஃப் பெங்கால். அந்த காலத்தில் கூணக்கடல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அந்த பே ஆஃப் பெங்காலை. இந்த கூணக்கடல்லேருந்து தான் வந்து இந்த ஆற்று வழியாக கொண்டு வந்து பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து நம்மளுக்கு இறக்குமதி பண்ணி மக்களுக்கு வந்து கொண்டு போயிருப்பாங்க. இந்த இடத்துல வந்து ஆராய்ச்சி பண்ணப்போ நிறைய மணிகள், அப்புறம் வந்து இந்த அகஸ்டஸ் அரசரோட முகம் போட்ட தங்க நாணயம், அப்புறம் வந்து நிறைய ஓடுகள், ஃபுல்லாக அந்த ரோமானிய அரசர்கள் ரோமானிய நாட்டோட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து இந்த இடத்துல கிடச்சிருக்கு ஆராய்ச்சி பண்ணப்போ. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நிறைய பல இன்னும் சில நாடுகளோட ஒரு சில பொருட்கள் எல்லாமே கிடச்சிருக்கு அவங்களோட குறியீடுகளோட. இந்த இடம் வந்து இன்னுமே கொஞ்சம் அகழ்வாராய்ச்சிலாம் பண்ணோன்னா நம்ம கீழடி, இன்னும் சில இடங்கள்லாம் இருக்குல்ல அகரம், அந்த மாதிரி இடங்கள்லாம் சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி இடங்களை மாதிரியே இன்னமும் இந்த இடத்துல நம்ம அகழ்வாராய்ச்சி பண்ணி பார்த்தோன்னா நிறைய பொருட்கள் கண்டிப்பாக கிடைக்கலாம். இதை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இல்லைனாலும் இதை நம்ம ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இது வந்து. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, சில பேர் வந்து டூரிஸ்ட் ஸ்பாட் மாதிரி வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரன்ஸ் மட்டுமே பார்த்தீங்கன்னா மதில் வந்து எவ்வளோ பெருசாக இருந்திருக்கு பாருங்கள். இது வந்து இப்போ நம்ம நார்மலாக கேட்டுக்கு வந்து உள்ளே போகிற வழி மாதிரி, இது வந்து இதுவே இந்த மதிலே இவ்வளோ உயரம். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த பில்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஒரு பெரிய பில்டிங். அந்த காலத்திலே செங்கல் வச்சு அந்த வெள்ளை சுண்ணாம்பு அந்த காலத்தில் பயன்படுத்துவாங்க, அதை வச்சு வந்து பயன்படுத்தி கட்டியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடிங்கிறப்போ அந்த அளவுக்கு ஒரு நாகரிகம் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம இப்போ இருக்க தஞ்சாவூர் கோயிலே வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் ஆகுது, அந்த கோயிலுக்கே வந்து இவ்வளோ ஒரு ஹைப் இருக்குது இந்த காலத்தில் அப்படிங்கிறப்போ. இந்த 2000 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த அளவுக்கு அவங்க தெரிஞ்சு அந்த அளவுக்கு ஒரு கட்டட கலையிலலாம் வந்து நல்ல ஒரு கைத்தேர்ந்தவர்களாக இருந்திருக்கிறாங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னும் இந்த காலத்தில் வந்து நிறையா வந்து தமிழர்களோட விஷயங்கள் எல்லாமே மறைக்கப்பட்டு தான் வந்துட்டுருக்குது. நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் நம்ம எடுத்து ஷேர் பண்ணால் தான் நம்மளுக்கே தெரியாமல் நம்ம இருக்க ஏரியாவுக்கு பக்கத்தில் கண்டிப்பாக எதனா ஒரு இடம் இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா பேருக்கு பக்கத்தில். நீங்கள் வந்து அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் ஷேர் பண்ண பாருங்கள். இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறது. ஏன்னா வந்து நம்ம இந்த மாதிரி தெரியாமல் நம்மளுக்கு பல விஷயங்கள் புதஞ்சிட்டு தான் இருக்குது. நான் எப்போவுமே சொல்கிறது அதுதான், தமிழர்களோட வரலாறு எப்போவுமே மண்ணுக்கடியில் இன்னும் புதஞ்சிக்கிட்டு தான் இருக்குது, தூங்கிட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி ஒரு இடத்துக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இது மண்ணுக்கடியில் எல்லாம் மண்ணுக்கு மேலே இருக்குது, இன்னும் இந்த இடத்துலையும் மண்ணுக்கடியிலையும் பல விஷயங்கள் இருக்கலாம், கண்டிப்பாக இல்லாமல் இருக்காது. இந்த எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வீடியோஸ் போட்டிருப்பேன், அந்த வீடியோஸ் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே என்னன்றது தெரியும். இப்படிப்பட்ட ஒரு இடம் வந்து கண்டிப்பாக நம்ம பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கும். நீங்கள் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த இடத்த பற்றி. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்து நம்ம ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பார்த்தாங்கன்னா இதை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். இந்த இடத்த பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ ஒரு இடிஞ்சு எவ்வளோ ஒரு பழமையான இடமா இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். இந்த வெள்ளை சுண்ணாம்பு, வெள்ளை சிமெண்ட் அந்த காலத்தில் பயன்படுத்தினது செவ்வறு பூசறதுக்கெலாம், இப்போ நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணுறோம்ல அந்த மாதிரி இடம் இது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ எவ்வளோ பெரிய மதில் பாருங்கள், செவ்வறு இதை பாருங்கள் எவ்வளோ எவ்வளோ பெருசு, எவ்வளோ எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். எல்லாமே நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு விலாக் இது. எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள், நான் இன்னும் நல்லா உங்களுக்கு பெட்டராக பண்ணித்தர முயற்சி பண்ணுவேன் கண்டிப்பாக. இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு விலாக்ன்றதுனால கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட நான் இந்த இடத்த ஃபஸ்ட்டு வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், பார்த்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்கள், இதை பாருங்கள். இந்த ஒரு ஒரு இந்த ஒரு செவரோட அகலத்தையும் பாருங்களேன் எவ்வளோ அகலம் இருக்குது. கிட்டத்தட்ட என் கையே பத்தலை, ஒரு கை நீட்டுக்கு அகலம் இருக்குது.
அவ்வளோ அகலமான செவறுகள் வந்து அந்த காலத்தில் வச்சு கட்டியிருக்கிறாங்க. ரொம்பவே ஒரு பெரிய விஷயம், ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இடத்த பார்க்குறப்போ. எனக்கே வந்து ரொம்ப நாள் தெரியாது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அரிக்கன்மேடு அப்படிங்கிற ஒரு இடம், அதுவும் அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குங்கிறதே எனக்கு எதிர்பார்க்கவே இல்லை. நான் நான் திடீர்னு இந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் வந்து இதெல்லாம் எனக்கு தெரியவே வந்தது. இது பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஒரு பிரமிப்பாக இருக்குது, ஆனால் ஒரு பக்கம் கவலையாகவும் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு வெளியே தெரியல. ஒரு சில பேர் தான் ஃபாரின்லேருந்து கூட வந்து பார்க்குறாங்க இந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு, ஆனால் நம்ம இங்கே இருக்கிறவங்க வந்து எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. நான் இந்த இடத்துக்காக மட்டும் சொல்லலை, இன்னும் இந்த மாதிரி பல இடங்கள் வந்து நம்மளுக்கு தெரியாமல் இருந்துட்டு தான் இருக்குது. ஏதோ பாழடைஞ்ச பில்டிங் போல் இருக்குது, ஏதோ ஒரு பில்டிங் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு ஒரு பில்டிங்க்கு பக்கத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மிகப்பெரிய வரலாறு எல்லாமே இருந்துட்டு தான் இருக்குது. அது வந்து நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஏரியாவில் எங்கே இருக்குது என்னென்ன இருக்குங்கிறத ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச இடம் ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரை நான் வந்து வ்ளாக் பண்ணுறேன் அந்த இடத்துல, அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்த பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த இடம் ஃபுல்லாக. உங்களுக்கு ஃபுல்லாக இது ஃபுல்லாக வ்ளாக் பண்ணி காட்டிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, இந்த வீடியோ பிடிச்சிருக்கா, இல்லை நான் இன்னும் எப்படி உங்களுக்கு பண்ணணும், இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி ஒரு வீடியோ மட்டும் இல்லை, நாளைக்கும் ஒரு முக்கியமான வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கு. நம்ம சேனல் கூட கனெக்ட் ஆகியே இருங்க. அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் ராகவ். பாய்.